So JVS Tolakatchi Nergal Anaivarukkum Vanakkam, JVS Tolakatchi Matrum GRT Jewelers Inaindhu Vazhangum Navaratri Golu Nigazhchi Parisal Veezhaila Thaanga Irukkum. So Adhu Vandhu Nama Cuddalore GRT Showroom La Vandhu Rombave Grand Ah Pannittu Irukkaanga. So Andha Nigazhchikku Thaan Naan Vandhiruken. Neengalum Vaanga Ulla Enna Maariyana Function Nadakkudhundradha Poi Paakkalam. So Andha Parisalippu Nigazhchi Vizhaakku Vandhuttom. So Neenga Naan Irukkira Vishayam Puriyudhu. Adhaavadhu இந்த கொலு வந்து நம்ம புரட்டாசி மாதம் நடந்துச்சு, ரெண்டு மாதம் கழித்து கொடுக்குறாங்க, டிலே ஆகுது. ஸோ ஒன்றுமே கிடையாதுங்க, எல்லார் வீட்லேயுமே ரொம்பவே அழகாக வச்சதுனால ஸோ அவங்க வந்து செலக்ட் பண்ணுறதுக்கே ரொம்ப கஷ்டப்பட்டது. ரெண்டு மாதம் கழித்து செலக்ட் பண்ணி ஒவ்வொரு நாளைக்கு வந்து ஒருத்தவங்கன்னு சொல்லி ஒன்பது பேரை செலக்ட் பண்ணி இன்றைக்கி ப்ரைஸ் கொடுக்குறாங்க. ஸோ அந்த நிகழ்வில் தான் இருக்கும், அந்த ஒன்பது பேர் இங்கே வந்திருக்காங்க. ஸோ அவங்க யார் யாருன்றதை பார்த்துட்டு இந்த தருணத்தில் அவங்க கிஃப்ட்டை கொடுத்துடலாம். ஸோ பரிசளிப்பு விழாவுக்கு முன்னாடி ஸோ மேலாளர் வந்து நம்ம கூட வந்து ஒரு சில வார்த்தைகள் பேசுறதுக்கு இருக்காங்க. ஸோ அவங்கக்கிட்ட இப்போ நம்ம பேசிக்கி தெரிஞ்சுக்கலாம். எல்லாருக்கும் நமஸ்காரம் சார். ஸோ உங்களை எல்லோரும் இங்கே ஒரு இடத்துல பார்க்கறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஜிஆர்டின் சார்பாக உங்களுக்கு நல்வாழ்த்துக்கள். ஸோ இன்றைக்கி சண்டே, அது மட்டும் இல்லாமல் ரொம்ப ஃபெஸ்டிவல், கார்த்திகை தீப திருநாள். உங்களுடைய பொன்னான நேரத்தை ஒதுக்கி நீங்கள் எங்களுக்காக ஒதுக்குனது ரொம்ப நன்றி. இந்த மாலை பகுதியில் உங்களுக்கு எல்லோருக்கும் நன்றி சொல்ல கடன்பட்டிருக்கோம். நம்ம வியாபார ரீதி இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னாக்கா பொதுநாள் நோக்கோடு வந்து பார்த்திங்கன்னா நிறைய விஷயங்கள் பண்ணிகிட்ருக்கோம். அதில் ஒன்று தான் வந்து பார்த்திங்கனாக்கா கோலப்போட்டி மார்கழியில், அடுத்து வந்து பார்த்திங்கனாக்கா கொலு கொண்டாட்டம் புரட்டாசி மாதம். இந்த நவராத்திரி கொலு வந்து பார்த்திங்கன்னா ஒம்பது நாட்கள் நம்ம சிறப்பாக கொண்டாடக்கூடிய வழக்கம். இந்த வழக்கத்தை வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபெஸ்டிவலில் நல்லா ஒரு கிராண்டாக சக்ஸஸ் பண்ணணும் நம்ம ஊரில், நம்ம ஜிஆர்டி சார்பா அப்படின்னு சொல்லிட்டு தினமும் வந்து பார்த்திங்கன்னா யாரெல்லாம் கொலு வச்சுருக்காங்களோ அவங்க வீட்டில் நம்ம தேடி அவங்க வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஃபோட்டோ எடுத்து கிராண்டாக வந்து டிவியில் ஒளிபரப்பணும். அதில் யார் நல்லா சிறப்பாக பண்ணியிருக்காங்க, அன்றைக்கே எல்லாருக்கும் ஆறுதல் பரிசு கொடுத்துருக்கோம். அதில் கிராண்டாக யார் நல்லா பண்ணியிருந்தாங்களோ அவங்கள வின்னராக தேர்ந்தெடுத்துருக்கோம். பட் எல்லாருமே நல்லா தான் பண்ணியிருந்தாங்க, அதில் கொஞ்சம் சிறப்பாக இருக்கவங்கள நம்ம தேர்ந்தெடுத்து இன்றைக்கி இங்கே வர வச்சு விழாவாக கொண்டாடிட்டு இருக்கோம். ஸோ இதனால் வந்து மகிழ்ச்சியான தருணம். ஸோ அதே போல் அடுத்த மாதம் வந்து பார்த்திங்கன்னா மார்கை கோலப்போட்டியை தொடங்குது. எல்லா விதமான ஃபெஸ்டிவலையும் நீங்கள் எல்லாமே கலந்துக்கிட்டு பேராதரவு தரணும் வந்து பார்த்திங்கன்னா. ஜிஆர்டி இந்த அளவுக்கு மேலே மேலே வளர்ந்துருக்குன்னா ஸோ வாடிக்கையாளனுடைய ஆதரவால் தான் அவ்வளோ தூரம் வந்திருக்கும். ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 59 கடைகள் இருக்குது, அது எல்லாமே ஆதரவாளர் தான், கடையினுடைய கஸ்டமர்னால தான் வந்து பார்த்திங்கன்னா. ஸோ அதனால் கஸ்டமரை வந்து பார்த்திங்கன்னா என்றைக்குமே ஊக்கப்படுத்தணும், வியாபார ரீதி இல்லாமல் அவங்களுடைய மன ரீதியாக வந்து பார்த்திங்கன்னா சந்தோஷப்படுத்தணும். அப்படின்னா இந்த மாதிரியே ஒரு சின்ன சின்ன ஃபெஸ்டிவல் வச்சு அவங்களை வந்து பார்த்திங்கன்னா சந்தோஷப்படுத்தல பெருமிதம் கொள்கிறோம். ஸோ நீங்கள் எல்லோரும் இந்த நேரத்தில் வந்ததுக்கு ரொம்ப நன்றி. ஒவ்வொருத்தராக வந்து பார்த்திங்கன்னா யார் பரிசு வந்து பார்த்திங்கன்னா கூப்பிட வந்து பரிசு கூப்பன் வாங்கிக்கலாம் சார். தேங்க்யூ. அனைவருக்கும் மாலை வணக்கம். எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? ரொம்ப சந்தோஷம் இந்த கொலு கொண்டாட்டம் அந்த ப்ரோக்ராமில் கலந்துக்கிட்டு இன்றைக்கி வின்னர்ஸாக உங்களை எல்லோரையும் நாங்கள் இன்வைட் பண்ணிக்கிறதுல ரொம்ப ரொம்ப பெருமைப்படுறோம். இந்த ஒரு கொலுவோட சிறப்பு அம்சம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சின்ன வயசுலாம் பார்த்தீங்கன்னா குழந்தையாக இருக்கும்போது இந்த சொப்பு ஜாமான்லாம் வச்சு விளையாடுவோம், எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். அதாவது ஒரு குழந்தைக்கு வந்து இரண்டாவது பெற்றோர் யாருன்னு பார்த்தீங்கன்னா, தெரியுங்களா? குழந்தைக்கு வந்து இரண்டாவது பெற்றோர் யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த பொம்மைகள் தான். அந்த குழந்தைகிட்ட ஒரு பொம்மை கொடுத்தேன்னு வச்சுக்கோங்களேன், எவ்வளோதான் அழுகை இருந்தாலும் அந்த குழந்தை அந்த ஒரு சின்ன பொம்மையை கொடுத்த உடனே அடுத்த செகண்டே அந்த முகம் மலர்ந்து அந்த அந்த என்ன சொல்கிறது அந்த நெகட்டிவ் தாட்ஸ் எல்லாம் குழந்தைக்கு வந்து மறந்து ஒரு சிரித்த முகத்தோட குழந்தைகிட்ட பார்க்கலாம். ஸோ அந்த குழந்தைக்கு வந்து ஒரு இரண்டாவது பெற்றோர் யாருன்னு பார்த்தீங்கன்னா அந்த பொம்மைகள் தான். ஸோ அப்படிப்பட்ட பொம்மைகளை வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 30 இயர்ஸ் ப்ளஸ் அப்படி இருந்து 60 வயசு வரைக்கும் அந்த பொம்மைகளை இறைவனாக பாவித்து அந்த இறைவனுக்கு படையல்களும் அலங்காரங்களும் அபிஷேகங்களும் மற்றும் பல நிவேதனங்களும் வேண்டுதல்களும் எல்லாமே அந்த பொம்மைகளுக்கு வச்சு ஒரு இறைவனாக பாவித்து பார்த்து சூப்பராக அழகாக அலங்கரித்து எல்லாருமே நல்லா பண்ணியிருக்கீங்க. ஸோ அத்தனை உள்ளங்களுக்கும் ஒரு மிகப்பெரிய கரகோஷத்தோட நாங்கள் எல்லாரும் உங்களுக்கு ஜிஆர்டின் சார்பாக விஷ் பண்ணிக்கிறோம். ஸோ ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இந்த குழந்தைகளை பற்றி நம்ம சொல்லணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா எல்லாருமே ஒரு சின்ன செய்தி தான். ஒரு சின்ன குழந்தை வந்து பார்த்திங்கன்னா அழகப்போ வந்து அந்த பொம்மை கொடுத்தா எப்படி சிரிக்குதோ, இப்போ எல்லாருமே வந்து மேடம்லாம் பார்த்திங்கன்னா ஐ திங்க் ஒரு 40+ 50+ இருப்பாங்க, கரெக்டுங்களா? அந்த பொம்மை எடுத்துகிட்டு வந்து இப்போ மேடம் வந்து ஒரு நல்ல ஒரு ப்ரெஷராக இருக்காங்க, வீட்டில் வந்து கணவருக்கோ ஒரு சரியாக சமையல் செஞ்சு கொடுக்க முடியல, கணவர் வந்து பயங்கர ஆக்ரோஷமாக இருக்காரு, அவங்க இது பண்ண மாட்டேங்கிறாங்க அப்படின்ட்டு மேடம் வந்து ரொம்ப வருத்தத்தோடு இருக்காங்க. இந்த நேரத்தில் அந்த பொம்மையை எடுத்துகிட்டு போயிட்டு கொடுத்தா மேடம் சிரிப்பாங்களான்னு கேட்டால் சிரிக்க மாட்டாங்க, பொம்மை யார் கொடுத்தாங்களோ அவங்க கன்னத்தில் பலாருன்னு ஒன்று வைப்பாங்க. இது தென்கட்சி சுவாமிநாதன் ஐயா அவர்கள் சொல்கிறாரு, நம்ம மனிதர்கள் வளர வளர நமக்குள்ளே இருக்கிற அந்த குழந்தைத்தனம் இறந்து விட்டது அப்படின்னு சொல்கிறோம்.
ஸோ முழுக்க முழுக்க எந்த அளவுக்கு நம்ம குழந்தையாக இருக்கும்பொழுது எந்த அளவுக்கு அந்த பொம்மைகளை வச்சு உற்சாகப்படுத்தணுமோ சந்தோஷமாக இருந்தோமோ அதே மாதிரி வந்து நம்ம எல்லாருமே உற்சாகமாக எப்போவுமே இருக்கணும் அப்படின்றது ஜிஆர்டியோட வேண்டுகோள் எல்லாருக்கும். ஸோ எப்போவுமே நீங்கள் எல்லாருமே சந்தோஷமாக இருக்கணும், நீங்கள் எல்லாரும் உடல் ஆரோக்கியத்தோடு இருக்கணும், நீங்கள் எங்களுடைய வாடிக்கையாளர்கள் எந்த அளவுக்கு உடல் ஆரோக்கியத்தோடு இருக்கிறீங்களோ அந்த அளவுக்கு நாங்கள் ஜிஆர்டியின் சார்பாக எங்களுடைய முதலாளிகள் இயக்குநர்கள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சந்தோஷமாக இருப்போன்றதில் எந்த விதமான மாற்றமும் கிடையாது. ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ஏரியாவிலிருந்தும் வின்னர்ஸ் எல்லாமே வந்திருக்காங்க. கிட்டத்தட்ட வந்து ஒரு 9 ஆக்டிவிட்டி நம்ம பண்ணியிருந்தோம் கொலுவில். அதில் வந்து பார்த்திங்கன்னா சிதம்பரம், திருப்பாப்புலியூர், பன்ரூட்டி, புதுப்பாளையம், மஞ்சக்குப்பம், கடலூர், புதுப்பாளையம் அப்படின்ட்டு நிறைய ஏரியாஸ்லேருந்து நம்ம பண்ணியிருக்கோம். ஸோ ஒவ்வொரு இடத்துலேருந்தும் வின்னர்ஸ் வந்திருக்கோம், நிறைய பேர் பார்ட்டிசிபேட் பண்ணாங்க, எல்லாருமே வந்து கொலு எல்லாமே சூப்பராக அழகாக வச்சுருந்தாங்க. பட் இதில் யார் வந்து அதிகமாக ரொம்ப கண்ணை கவரமண்ணன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி யாரெல்லாம் மனதை கவர்ந்து இழுத்து கொலு வச்சுருக்காங்களோ அவங்கள வில்னர்ஸாக செலக்ட் பண்ணி இன்றைக்கி ஜிஆர்டிக்கு இன்வைட் பண்ணி அவங்கள வந்து ஹானர் பண்ணுறது எங்களுடைய ஜிஆர்டியோட ஒரு கடமையாகவும் இருந்திருக்கு. ரொம்ப சந்தோஷப்படுறோம். ஸோ இந்த மாதிரி எல்லாருமே வந்து நீங்கள் சந்தோஷமாக ஜிஆர்டி நடத்துகிற ஒவ்வொரு ப்ரோக்ராமையும் நீங்கள் கண்டக்ட் பண்ணி ஹாப்பியாக நீங்கள் வந்து நம்ம ஜிஆர்டிஓ ஃபேமிலியோட ரன் பண்ணணும் அப்படின்றது எல்லாம் உள்ள இறைவனை வேண்டி விரும்பிக்கிறோம். தேங்க்யூ ஸோ மச். ஸோ ரொம்ப அழகா அந்த ஷோரூமோட ரெண்டு ஐகான்னே சொல்லலாம். ஸோ அதாவது ஒரு நிறுவனம் நடத்துறது, அதை வந்து ஆர்கனைஸ் பண்ணி கொண்டு போகிறதுன்றது நிறைய விஷயங்கள் இருக்குது, நிறைய டென்ஷன்ஸ் இருக்கும். அதை எதையுமே வெளியே காட்டிக்காம வர கஸ்டமர்ஸை அவ்வளோ ஒரு அன்பாக அப்ரோச் பண்ணி அவங்களுக்கு தேவையானதை எல்லாத்தையுமே இன்னைக்கு வர ரொம்பவே அழகாக பண்ணிட்டுருக்காங்க. ஸோ இவங்க ரெண்டு பேருமே அவங்க சொன்ன மாதிரி வாடிக்கையாளர், அதாவது வாடிக்கையாளர்ன்ற ஒரு விஷயம் இல்லைனா ஒரு வணிக நிறுவனம் வந்து ரன் பண்ணுறது ரொம்பவே கஷ்டம். அந்த ஒரு இடத்துல இருந்து பார்க்கக்குள்ள ஜிஆர்டி ஷோரூம் இன்னும் மேலும் மேலும் உங்கள் வாடிக்கையாளராகி நீங்கள் உங்களோட சப்போர்ட்டோட இன்னுமே பெரிய அளவில் வளரணும். இவங்க வியாபார நோக்கம் மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி சமூக பொறுப்புணர்வோட இந்த மாதிரி நம்ம ஃபெஸ்டிவல்ஸ் வந்து நம்ம கொண்டாடுற மாதிரியே இவங்க வந்து இந்த ஒரு ஒரு அழகாக ஒரு வந்து எல்லா நிகழ்ச்சியுமே மார்கழி கோலங்கள் ஆகட்டும், இந்த நவராத்திரி குழு ஆகட்டும், இன்னும் நிறைய ஃபங்க்ஷன்ஸ், அதாவது சாருக்கு நான் வந்து ஒரு பர்சனல் சஜஷன், போன இடத்துல வந்து இந்த மாதிரி நிறைய நிகழ்ச்சிகள் நீங்கள் பண்ணணுன்றது மக்களோட விருப்பத்துக்கு இருக்குது, நல்ல வரவேற்பு இருக்குது. ஸோ இதோட ரெண்டு நிகழ்ச்சி மட்டும் இல்லாமல் இன்னும் நிறைய நிகழ்ச்சிகள் உங்கள் சார்பாக வந்து நீங்கள் மக்களுக்கு கொண்டு வரணுன்றதை வந்து ஜேவிஎஸ்டிவி சார்பாகவும் கடலூர் மக்கள் சார்பாகவும் அவர் வேண்டுகோள் வச்சுருக்கோம். ஸோ இந்த வெற்றி பெற்ற அனைவருக்கும் ஜேவிஎஸ் சார்பாகவும் ஜிஆர்டி சார்பாகவும் வாழ்த்துக்களை தெரிவிச்சுட்டு அந்த ஒரு மொமெண்ட்ஸ்க்காக வெயிட் பண்ணுறோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து இந்த ஸ்பெஷல் ப்ரைஸை வாங்க போகிறது திரு ரவிகிருஷ்ணன், பன்ரூட்டி திருநகர்லேருந்து வந்திருக்காங்க. ஸோ அவங்களுக்கு இந்த தருணத்தில் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம். திருமதி ரவிகிருஷ்ணன் நம்ம கூட இருக்காங்க. ஸோ அவங்க கிட்ட இந்த எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். சொல்லுங்க மேம், எப்படி ஃபீல் பண்ணுறீங்க, எதிர்பார்த்தீங்களா? ரொம்ப சந்தோஷமாக ஃபீல் பண்ணுறோம், ரொம்ப நல்லா இருந்தது. நாங்கள் ரெகுலராகவே ஜிஆர்டியில் தான் வாங்குகிறோம், நாங்கள் பாப்பா கல்யாணத்துக்கு எல்லாத்துக்குமே அங்கே தான் வாங்கினோம். ரொம்ப நல்லா இருந்தது, அவங்களோட என்கரேஜ்மெண்ட்டும் ரொம்ப நல்லா இருந்தது. வந்தப்போ கொலு பார்த்துட்டு அவங்க ஃபீல் பண்ணது, சந்தோஷப்பட்டது, எல்லாமே எங்களுக்கு வந்து ஒரு உற்சாகமாக ஊக்கமாக அடுத்த வருஷம் இன்னும் சிறப்பாக செய்யணும் அப்படின்ற மாதிரி இருந்தது எங்களுக்கு. ஸோ இந்த தருணத்தில் இவங்க வீட்டை பற்றி திருப்பி ஒரு விஷயம் சொல்லி ஆகணும். எல்லாருமே வந்து வீட்டில் கொலு வைப்பாங்க, இவங்க வீட்டில் மட்டும் கொலுவில் தாங்க வீடு இருந்துச்சு, அந்த அளவுக்கு ரூம் ரூமாக வந்து பொம்மை வச்சுருந்தாங்க. ஸோ தொடர்ந்து அந்த நிகழ்ச்சி இங்கே பண்ணணுன்றது ஜிஆர்டி சார்பாக வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம், நன்றி. ஸோ அடுத்ததாக இரண்டாவதாக திரு சரவணன் அவர்கள், திருப்பாதிரிப்புலியூர். சார் நீங்க எப்படி ஃபீல் பண்றீங்க சார்? உண்மையில இன்னைக்கு கார்த்திகை தீபம் திருநாள் அதுக்கும் எங்களுக்கு வந்து ஒரு ஆச்சரியமூட்ட மகிழ்ச்சியான நாள். எங்களுக்கு இந்த எந்த நாளை வந்து எங்கள் வாழ்நாள் முழுவதும் நாங்கள் மறக்க மாட்டோம். க
கடலூர் ஜிஆர்டி இதே மாதிரி ஒரு நல்ல நிகழ்ச்சியை தொகுத்து இதே மாதிரி என்கரேஜ் பண்ணும்போது இன்னும் அடுத்த வருஷம் நாங்கள் இன்னும் நல்லா குழு வைக்கணும்னு ஒரு ஆசை வருது. இன்னும் ஆக்சுவலாக நாங்கள் 11 படி வச்சுருக்கோம், அடுத்த வருஷம் 13 படி ஆக்கி இன்னும் நல்லா சிறப்பாக நடத்தணும்னு சொல்லிட்டு ஜிஆர்டியை இதேமாரி ரொம்ப எங்கள் குடும்பத்தை சார்பில் நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். ரொம்ப நன்றி சார். ஸோ அடுத்ததாக திரு கமலேஷ் அவர்கள் புதுப்பாளையம் பகுதியைச் சேர்ந்தவர். தம்பி தம்பி அப்படிலாம் விட்டுற மாட்டோம், ரெண்டு வார்த்தை எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? நம்ம சாதாரணமாக பொம்மையாக பார்க்காம அதை கடவுளாக பார்த்து பாவிச்சிருக்கோம் பொம்மைங்களை. அதை நாங்கள் நம்ம வீட்டு கொலுவாக இல்லாமல் கடலூரில் எல்லோரும் பார்க்குற கொலுவாக ஆக்கிறதுக்கு ஜேவிஎஸ்க்கும் ஜிஆர்டிக்கும் ரொம்ப நன்றி. ஸோ ரொம்ப அழகாக வந்து நாம் அவங்கள புகழ்ந்தோம், அவங்க நம்மளை புகழ்ந்துட்டு ரெண்டே வாரத்தில் முடிச்சுட்டாங்க. ஸோ வாழ்த்துக்கள். இன்னும் தொடர்ந்து வந்து உங்கள் வீடை வந்து கொலு பொம்மைகளால் அலங்கரிக்கணும்னு தெரிஞ்சுக்கிறோம். நன்றி. ஸோ அடுத்ததாக திருமதி லதா விஜயகுமார் கடலூர் மஞ்சக்குப்பம் பகுதியை சேர்ந்தவர்கள். ஸோ இவங்களை பற்றி சொல்லணும்னா ஒரு ஒரு பொம்மைக்கும் தனியாக ஒரு எக்ஸ்பிளனேஷன் வச்சுருப்பாங்க. ஸோ இந்த தருணத்தில் எப்படி பேசுகிறாங்கன்றது அவங்கக்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? ஃபஸ்ட்டு ஜேவிஎஸ்க்கும் ஜிஆர்டிக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். இது ஃபர்ஸ்ட் டைம் இந்த மாதிரி நீங்கள் எனக்கு கோல் தெரியவே தெரியாது, காம்படிஷன்னு கேட்டவுடனே அன்றைக்கி ஒன்று என்ன சொல்கிறதுனே தெரியல, எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருந்தது. நெக்ஸ்ட் டைம் இன்னும் நல்லா பண்ணணும் அப்படின்னு ஒரு என்கரேஜ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. அடுத்தவாடி சுண்டல் எனக்கு அதிகமாக சுண்டல் நிறையவே தரேன். இந்த வாடி தீமும் நாங்கள் அப்படியே வச்சுருந்தோம், பெண்மையை போற்றுவோம்னு வச்சுட்டு ஃபார் உமன் பை உமன் டு த உமன் வச்சுருந்தேன். அதுக்கேற்றபடி இந்த வாடி அழகாக எங்களையெல்லாம் கூப்பிட்டு ப்ரைஸ் கொடுத்தீங்க. தேங்க்யூ ஸோ மச் ஜிஆர்டி, தேங்க்யூ வெரி மச். தேங்க்யூ மேம், தேங்க்யூ. அடுத்ததா திருமதி மதுமதி மதுமதி நீங்க எப்படி சார் ஃபீல் பண்ணுறீங்க? இந்த கிஃப்ட் வவுச்சர் வந்து இது தொடர்ந்து 2வது வருஷம் நம்ம வாங்குகிறோம். இந்த அது வந்து இந்த மாதிரி ஒரு குவாலிட்டியான ஒரு ஷாப்பில் நம்மளுக்கு கிடைக்கும் போது அது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, யூஸ்ஃபுல்லாகவும் இருக்குது இல்லையா? அது ஒரு விஷயம். கடலூரில் கார்ப்பரேட் லெவலில் உள்ள நகை கடைகளில் எப்பயுமே கூட்டம் இருக்கிறது ஜிஆர்டியில் மட்டும்தான், கடலூரும் சரி பாண்டிச்சேரியும் சரி. ஸோ அந்த வகையில் எனக்கு இது யூஸ்ஃபுல். ரொம்ப நன்றி, தேங்க்யூ. ரொம்ப அழகாக வந்து அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணாங்க. ஸோ அடுத்ததாக திரு மணி அவர்கள், புதுப்பாளையம் பகுதியை சேர்ந்த மணி அவர்கள். கடலூர் மக்களுக்கு மாஸ்க் கட்டிட்டு உங்க முகத்தை காட்டலாம் சார், இப்ப சொல்லுங்க ரெண்டு வார்த்தை. அனைவருக்கும் தீப நல்ல வாழ்த்துக்கள். புதுசா இருக்கு, எல்லாமே நல்லாவே இருக்கு. எப்ப பார்த்தாலும் இங்கதான் வந்து வாங்குவோம், வேற எங்கேயும் வாங்குறது இல்லை. எல்லாம் பார்த்தோம்னா கலெக்ஷன்லாம் பார்த்தீங்கன்னா நல்லவே இருக்கு. இங்கே விட்டா வேற எங்கேயும் போகிறதுக்கு மனசும் வர மாட்டேங்குது. ஆகவே எல்லாமே எங்க குடும்பத்தோடு இங்கே தான், எங்க நண்பர்கள் எல்லாருக்குமே இங்கே தான் நாங்கள் இது பண்ணுவோம். வேற தவிர எங்கேயுமே நாங்கள் ஜிஆர்டி எடுத்து தவிர வேற எங்கேயும் போக மாட்டோம். சென்னையில் போனாலும் அங்கே தான் வாங்குவோம். எங்கே கிளைகள் இருக்கோ அங்கே தேடி தான் போவோம், வேறு எந்த இதுவும் போக மாட்டோம். நல்லா இருக்கு, குவாலிட்டி நல்லா இருக்கு, எல்லாமே நல்லா இருக்கு. தேங்க்யூ சார். ரொம்ப நன்றி சார், ரொம்ப அழகாக உங்கள் எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணியிருந்தீங்க, ரொம்ப நன்றி. ஸோ என்ன மக்களே, இன்றைக்கி இந்த நிகழ்வு வந்து அதாவது இந்த நம்ம வீட்டு குழு நிகழ்ச்சியில் வெற்றி பெற்ற 9 பேருக்குமே வந்து ஸ்பெஷல் கிஃப்ட் ஜூஸ் கொடுத்தாங்க. எல்லாருமே வந்து அதை வாங்கி அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணதை ரொம்பவே அழகாக பார்த்தோம். ஸோ வேறு ஒரு நிகழ்ச்சியில் வேறு ஒரு
இன்னும் ஒரு சூப்பரான நிகழ்வுல உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நிஜந்தன். இது ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் மற்றும் ஜேவிஎஸ் தொலைக்காட்சி இணைந்து வழங்கும் நம்ம வீட்டுக்குள்ள நிகழ்ச்சி. நன்றி.